हेलो ऑल वेलकम टू डियर आर्ट चैनल इतला इन्हें की नमक कदाई चित्रम लाइन ना पाक पोरो ना कुत्तो कुत्ता तंगरे द्राच्चे गले परी का मेयर्ची पन रे नरी उड़ पड़ता वारी आ पोरो वारंज किटे उरे काका कदा केप मा ये पे इनके क्रमांद्री काका वाड़े तो किट पोन कदा इला इधे कौनसा विद्या समाना कदा सरे कदे कुला पोला मा उरे उर ले उरे काका अंदे चा अंदे काका ஒரு காட்டில் ஒரு மரத்தில் கூடு கட்டியிருந்தது. அந்த காக்காவுக்கு தான் கருப்பாக இருக்கேன்னு ரொம்ப கவலை. என்ன தான் தனக்கு தேவையான உணவு காட்டில் கிடைச்சாலும் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அதுக்கு கருப்பாக இருக்கோன்றது மட்டும் கவலையாகவே இருந்தது. ஒரு நாள் காக்கா என்ன பண்ணுச்சு, காலையில் சாப்பிட்டுட்டு காட்டை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிச்சு. அப்போ வழியில் அது நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்துச்சு. வழியில் அது என்னென்னலாம் பார்த்துச்சுன்னா புறா, கிளி, அன்னப்பறவை, அப்புறம் நிறைய விலங்குகளை பார்த்துச்சு. முதல்ல ஒரு ஏரியை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே நிறைய அன்னப்பறவை இருந்துச்சு. அப்போ அதை பார்த்து இது மட்டும் எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நினச்சிச்சு. அப்புறம் மரத்து மேலே ஒரு பச்சை கிளி உட்கார்ந்துருந்தது. இது மட்டும் எப்படி இவ்வளோ பச்சை கலரில் இருக்குது, அதோட மூக்கு எவ்வளோ சிவப்பாக அழகாக இருக்குது, நம்ம முழுசாகவே எவ்வளோ கருப்பாக இருக்கோமே, நம்ம மட்டும் ஏன் கலராகவே இல்லை, ரொம்ப கருப்பாக இருக்கோமே, எப்படியாவது அழகாகணும்னு ஒரு மரத்தில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் யோசிச்சுட்டே இருந்தது. அப்போ அந்த வழியாக ஒரு மயில் வந்தது. அந்த மயிலை பார்த்த உடனே இந்த காக்காவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த மயில் நடந்து போக போக ஒரு ஒரு தொகையாக கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த காக்கா என்ன யோசிச்சிருக்கோன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஆமாம், அதுதான் செய்ய போகுது. அந்த மயில் விட்டுட்டு போன இறகுகளை இந்த காக்கா எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சுக்கிச்சு. அப்புறம் மயில் மாதிரியே அது தன்னோட முதுகில் அந்த இறகுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிச்சு. இப்போ நேராக ஒரு ஏரிக்கிட்ட போச்சு. அதோட அழகை தண்ணியில் பார்த்து ரசிச்சிச்சு. தனக்கு தானே சொல்லிக்கிச்சு, நான் இனிமே காக்கா இல்லை, மயில் காக்கா. அடுத்த நாள் மயிலெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சுருந்தது. இந்த காக்கா தானும் ஒரு மயில்னு நினச்சிட்டு இருக்குல்ல, இப்போ அந்த பார்ட்டிக்கு அது போச்சு. அப்போ ஒரு மயில் கூட அதை சட்டப் பண்ணல. என்னடா இது, காக்கா மாதிரியும் இல்லை, மயில் மாதிரியும் இல்லை அப்படின்னு எதுவுமே இதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காக்காவுக்கு. அப்புறம் திரும்பி வந்துருச்சு. மறுபடியும் அதுக்கு அதோட நண்பர்கள்கிட்ட போச்சு. ஆனால் அதோட நண்பர்களுக்கும் அதை பிடிக்கலை. நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை எங்களுக்கு பிடிக்கலை, இங்கே வராத, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க, நீ காக்கா இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் அதோட கூட்டுக்கு அது போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அதோட ஃப்ரெண்டு குயில் அதோட கூட்டுக்கு வந்துச்சு. அப்போ இந்த காக்கா அதோட ஸ்டோரி எல்லாத்தையும் அந்த குயில்கிட்ட சொல்லிச்சு. அட, இதுக்கு போயா இப்படி கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, முதல்ல முதுகில் இருக்க அந்த இறகுகள்லாம் எடுத்து போடு, நீ ஒரு காக்காவாகவே இரு, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும், கடவுளோட படைப்புகள் எல்லாமே அழகுதான், உன்னை நீ நேசிக்க ஆரம்பித்தா உன்னை உனக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த காக்கா தன்னோட நண்பன் குயில் சொன்ன மாதிரியே முயற்சி பண்ணுச்சு. முதல்ல அந்த இறகுகளெலாம் எடுத்து போட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை அதே நேசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொன்றா அது பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிச்சு. தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து ஏரியில் குளிக்கிறது, உல்லாசமாக காட்டை சுற்றி பறந்து வர்றதுன்னு அதோட வாழ்க்கையே அழகாயிடுச்சு. உங்கள் லைஃப்பும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா உங்களை நீங்கள் நேசிங்க. ஓகே, இப்போ ட்ராயிங்கை முழுசாக வரைஞ்சி முடிச்சிடலாமா? அதுக்கு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், பாருங்கள்.